ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை தான். ஸோ இங்கேருந்தால் ஒரு நாலு வகையான ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த ஜாப் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு டெம்பரரி போஸ்ட்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பெர்மனெண்ட் ஆக்குவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லை. பட் மேபி வந்து ஃப்யூச்சரில் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறவங்க வந்து பெர்மனெண்ட் ஆக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் ஒன்றுன்னு எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி முடிச்சிருந்தா போதும். ஸோ ரெண்டு போஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதில் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 297, அதாவது வந்து பெர் டே ஒரு நாளைக்கு வந்து 297 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஒன் மந்த்துக்கு வந்து எவ்வளோ நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்கல் அசிஸ்டண்ட்டு. இதில் வந்து எனி டிகிரி வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் முடிச்சிருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து டைப்பிங் ரைட்டும் அதில் வந்து லோவர் கிரேட் இருந்தால் போதும். பட் சேம் டைம் வந்து உங்களுக்கு எம்எஸ் நாலேஜும் வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து 470 பேர் வந்து 470 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ எப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெர் டேக்கு. ஸோ ஒன் மந்த்துக்கு அந்த கால்குலேஷன் வரும். ஸோ பியூன் பார்த்தீங்க அப்படின்னா 8th வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஸோ ஒரு போஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பெர் டேக்கு வந்து 410 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பியூன் கம் டிரைவர், அதாவது வந்து பியூனாகவும் இருப்பாங்க டிரைவராகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 8th பாஸ் ஆகிருக்கணும் வித்து வந்து டிரைவிங் லைசன்ஸில் வந்து 3 வருஷம் உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டிருக்க அனுபவம் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ சாலரி பார்த்தீங்க அப்படின்னா 430 ரூபா பெர் டே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் ஜூனியர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிஇயில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஐசிஇ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். ஸோ எம்சிஏ எம்எஸ்சியில் வந்து சிஎஸ்ஐடி சாஃப்ட்வேர் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ பெர் மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25,000-30,000 கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 750 ரூபீஸ் வந்து கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் சீனியர் எடுக்கிறாங்க. ஸோ சீனியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஇஎம்இயில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சிருக்கணும். ஸோ ஐஇ எலக்ட்ரிக்கல், ஸோ அதுலேயுமே டேரெக்டாக அதே குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 30,000-40,000 பெர் டேக்கு வந்து 1,000 ரூபீஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே வந்து சீனியர் எடுக்கிறாங்க, ஜூனியர் எடுக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் பார்த்தீங்க அப்படின்னா வெப் டிசைனிங்கில் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸு, யூஸிங் வந்து பிஹெச்பி, அஜாக்ஸு, ஜேக்வரி, போஸ்டல், எஸ்கியூஎல், மைஎஸ்கியூஎல். ஸோ இதில் வந்து நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து லினக்ஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக வந்து இந்த நாலேஜஸ்லாம் வேணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து என்ன டெஸ்க்ரிப் ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்பி ஃப்ரேம் ஒர்க்கு, ஃபோட்டோஷாப்பு, ட்ரீம் வீவர் அவர், ஸோ அதர் வெப் டிசைன்ஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸில் வந்து நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் வந்து சிஸ்டம் நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து டெவலப்பர் தனியாக இருப்பாங்க, நெட்ஒர்க் தனியாக இருப்பாங்க. இவங்க வந்து ரெண்டையுமே ஒராளாக வேணுன்றாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் ஐக்கு என்ன நாலேஜ் வேணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெப் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட், யூசிங் பிஹெச்பி, மைஎஸ்கியூஎல் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்க்ரிப் ஸ்கில் வந்து 1 இயர் வந்து எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அப்படி தான். ஸோ அதுக்கடுத்து வந்து கிளர்க் அசிஸ்டன்ட் நம்ம சொன்ன மாதிரி தான், லோவர் கிரேட் வந்து அதுக்கப்புறம் வந்து நாலேஜஸ் வந்து எம்எஸ்எஸ்கியூஎல் இருக்கணும், சாரி எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோடய அப்ளிகேஷன் ஃபார்மு. ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, செகண்ட் வந்து உங்களோட நேம் கொடுத்துருங்க, இங்கே வந்து உங்களோட அட்ரெஸ்ஸு, ஸோ இந்த காலத்தில் வந்து உங்களோட ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ நேஷனாலிட்டி, இந்தியன், ஏஜ், அதோடய டேட்டு போட்டுருங்க. ஸோ இங்கே வந்து ஆதார் நம்பரு, உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ எஜுகேஷனில் வந்து நீங்கள் வந்து என்ன முடிச்சு, அதாவது வந்து ஃபஸ்ட்டு 10th போடுங்க, 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி, இன்கேஸ் நாட்டு டிகிரி இல்லை அப்படின்னா 10th, 12th டைரெக்டாக டிகிரி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சால் போட்டுக்கோங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ என்ன கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, என்ன டெசிக்னேஷனில் இருந்தீங்க, ஸோ எவ்வளோ பீரியடில் ஒர்க் பண்ணீங்க, உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசன்ஸ் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.